தேவனை அறியாதவர்கள் நிமித்தம், அந்த அறிவு இல்லாதவர்கள் நிமித்தம் அவர் பிரியப்படுகிறாரா? ஓசியாவுடைய புத்தகம் அடங்கும். Help us, Daddy, as we go through these scriptures. ஓசியா 4:4. இஸ்ரவேல் பிள்ளைகளே, யாவேனுடைய வார்த்தை கேளுங்கள். தேசத்து ஜனங்களோட யாவேக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால், தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. எங்களுடைய இலங்கையை சொல்லலாமா? அது இதுக்குள்ள வருமா? 100க்கு 100 வீதம் வார்த்தை கவனித்துக்கள். இப்ப நான் வாசித்திருந்த ஒரு வார்த்தை பெற்றல் உள்ள ஒரு பாத்திரத்திலே நெருப்பு உச்சியை தட்டி போடுற மாதிரி இருக்கு. இது ஒன்னை மாற்றி போடும். தேசத்திலே உண்மை இல்லை, இரக்கம் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. மட்டக்களப்பு எடுத்தால் அறிவு எங்கே? தேவனை குறித்த அறிவு கடைசி கிரீச்சவர்கள் எனப்பட்டவர்களுக்காவது இருக்குமா? இல்லை. அவன் அறிவு இருந்தா எதற்காக வழி நடத்துற குருடனும் அவனுக்கு கீழே இருக்கிற சனமும் மந்திரவாதம் ஜபம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய சித்தம் அறியாதவர்கள் வாய். சோ அவருக்கு வழக்கம், தேவனை குறித்த அறிவு இல்லை. சோ தேவனுடைய ஜனங்கள் குறிப்பாங்க, அவருடைய அறிவு இல்லாமல் இருக்கிறது அவருக்கு பிரியமில்லை. எழுதுறண்ட அதைத்தான் நீ எழுத வேணும். வசனத்தை போட்டு சரிவர, நீ அறிவு இல்லாமல் இருந்தால் தேவனை குறித்த அறிவு அது அவருக்கு பிரியத்தை கொண்டு வராது. சேச்சுக்கு சும்மா வந்து போட்டு போனியண்டா. இந்த அறிவு பெருக பெருக உண்மும் வித்தியாசமாகும். கண் வித்தியாசமாகும், அவருடைய வெளிச்சம் உன் முகத்திலே காணப்படும். சோ என்னத்தை இந்த வார்த்தையில அறிந்தோம்? நாம் அவரை குறித்த அறிவு இல்லாமல் இருந்தால் தேவன் உன்மேல் என்மேல் பிரியப்பட நாம் வந்து இருந்து போட்டு ஒன்று ஏழை வந்து ஏதாவது ஜோமண்டி போட்டு போக வேண்டியா? அப்படி இருக்காமே அவருக்கு அது பிரியமில்லை. ஓகே.